கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 22ஆம் ஆண்டு தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 1999ஆம் ஆண்டு இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் ராணுவத்தினரை ஆபரேஷன் விஜய் நடவடிக்கை மூலம் இந்தியா விரட்டியடித்து கார்கிலை ஜூலை 26ஆம் தேதி மீட்டது. இந்த நாள் கார்கில் போர் வெற்றி தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி போரில் உயிரிழந்த 559 இந்திய வீரர்களுக்கு கார்கில் போர் நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. போரில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். மாலையில் இந்திய ராணுவத்தினரின் இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நடந்த நிகழ்ச்சியின் போது போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவை போற்றும் விதமாக 559 விளக்குகள் ஒளிரவிடப்பட்டன. கார்கில் போரில் 24 வயதில் உயிர் நீத்த கேப்டன் விக்ரம் பத்ராவின் வாழ்க்கை வரலாற்று படமான ஷெர்ஷா திரைப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியை